Hi friends, welcome back to our channel. In the video, we will channel particular ECR 10 places. So, we order all the places. We channel budgeted place 5 rupees, 100 rupees. So, in the video, the link in the description. Check it out. So, if summer vacation, where are you going? Where are you going? If you look at this video, you will have an idea. So, where is it? The location, all of them I will show you. Plus, the tariff, activities, you will have an idea. So, full video, subscribe to the first time channel. So இதுல குடுக்குற places எல்லாமே பார்த்தோம்னா வந்து நாங்க ஒரு ஒரு டைம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண places தான் சோ அந்த லெந்தி வீடியோஸும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன் பாருங்க அதோட குட்டி கிளிம்ஸ் தான் வந்து இந்த வீடியோ இதல ஃபர்ஸ்ட் பார்க்க போற place வந்து மரைன் கிங்டம் இப்போ வந்து டிக்கெட்ஸ் வாங்கியாச்சு அடல்ட் வந்து per person க்கு 650 ரூபீஸ் கிட்ஸ் வந்து 90 சென்டிமீட்டர் குள்ள இருந்தாங்கனா வந்து டிக்கெட்ஸ் கிடையாது எல்லாமே வந்து சூப்பரா பார்க்கலாம் கிட்ஸ் வந்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க இதுல ஒரு 5 ஜோன் மாதிரி வச்சிருக்காங்க அந்த ஜோன்ல என்னென்ன ஃபிஷ் கிடைக்கும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இன்னும் பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து நம்ம தொட்டிக்குள்ளே போற மாதிரி சில இதெல்லாம் வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து குழந்தைங்க ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணாங்க So, I have a summer season in the best place. I have a fully centralized AC. So, I have a colorful way. I have a mean thought. 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 I எல்லாமே பார்க்கலாம் பெரிய பெரிய மீன் வரைக்கும் எல்லாமே பார்க்கலாம் சோ அது இல்லாம நாங்க போய் இருந்தப்ப வந்து சம்மர் டைம்ன்றதுல மெர்மெய்ட் ஷோவும் பண்ணாங்க இதெல்லாம் நம்ம வேற எங்கயுமே பார்க்க முடியாது சோ இந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனும்னு நினைச்சீங்கனா வந்து இங்க கூட்டிட்டு வரலாம் பட் டிக்கெட் வந்து கொஞ்சம் ಜಾஸ்தி தான் பாத்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போற place பார்த்தோம்னா முதலியார் குப்பம் போட் ஹவுஸ் இது வந்து சென்னையில இருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் இருக்கு பாண்டிச்சேரி போற வழியில சோ இது ரொம்பவே வந்து ஒரு யூனிக்கா இருக்கும் இதோட டாரிஃப் பார்த்தோம்னா வந்து motor boat irukku water sports irukku row boat irukku thani thaniya varum so neenga screenshot eduthu vachittu edhu vandu ungalku family oda set aagum abindrada paathukonga so idhu paathumna vandu oru day out maadhiri vandu neenga konja thooram travel panni vandu explore pannanum nenachinga kandippa inga varalam the boat ride vandu pannalam naanga speed boat la dhaan travel pannom so inge endu vandu nammala or island kootittu povanga idu vandu or different ah irundhuchu so matha time la edathila la indha maadhiri namma island ku poradhu anga vandu indha maadhiri alagana kudil idellame paaka mudiyadhu so namma edachi birthday party celebrate pannana kuda unique ah indha maadhiri place la vandu celebrate pannalam idellame inge innor special paathumna kayak inge irundhuchu nammale vandu boat la vandu row pandra maadhiri or unique experience ah irukum ISKCON temple வந்திருக்கோம் இது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம ECR ரோட்ல அக்கரைன்ற placeல இருக்கு நான் location details எல்லாமே descriptionல கொடுக்கறேன் பாருங்க எடுத்துக்கிட்டோம்னா வந்து நிறைய சிறப்பு வாய்ந்த கோவில்கள் இருக்கு அதுல வந்து ரொம்ப யூனிக்கா பார்த்தோம்னா இந்த ISKCON temple இருக்கும் இதோட architecture வந்து ரொம்ப டிஃபரண்டா இருக்கும் அதே மாதிரி இதுல இருக்க கிருஷ்ணரோட சிலைகள் எல்லாமே பார்க்கிறதுக்கு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இது சுத்தி வந்து நிறைய கிருஷ்ணர் போட்டோஸ் அந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்காங்க கோவில் ஃபுல்லாவே வந்து ஒரு மாதிரி ஒயிட் தீம்ல இருக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லா பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சோ ஹாஃப் டே வந்து ஸ்பென்ட் பண்ணிட்டு போறதுக்கு வந்து ரொம்பவே நல்ல பிளேஸ் அண்ட் டெய்லி வந்து பிரசாதம் வரவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுப்பாங்க அது இல்லாம இங்க பக்கத்துலயே வந்து ஒரு வெஜ் ரெஸ்டாரண்டும் இருக்கு சோ ஈஸியர்ல வந்து நல்ல டைம் ஸ்பென்ட் பண்ணனும் நினைச்சா இந்த கோவிலுக்கு வந்து போகலாம் Blue Flag Beach adha Tamil Nadu tourism vandu organize pannirukanga so ulla neriya amenities la irukku ungalku pinadi paathalle therinjirukum so enna enna amenities irukku ellame paakalam idu enga irukku nu paathumna vandu chennai kovalam la fisherman cove resort ku pakkathula konja pinadi varanum ana location details ellame vandu description la kudukuren person ku vandu 20 rupees time 6 AM to 6 PM நாங்க காலையில 6:30க்கே வந்துட்டோம் இந்த இடத்தை பாக்குறதுக்கே நம்ம சென்னையில தான் இருக்கமா அப்படின்ற அளவுக்கு டவுட் வந்துருச்சு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அதுவும் தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்து நடத்துறாங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது இங்க வந்து ஒரு ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்கு இதுக்கு தனியா நம்ம 10 ரூபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும்
சுற்றி பார்த்தோம்னா நல்லா வெயில் கொக்கார மாதிரி இந்த மாதிரி குடில் இருக்குது, அழகான பார்க் மாதிரி செட்டப் இருக்குது, கிட்ஸ் பிளே ஏரியா இருக்குது, எல்லாத்துக்கும் மேலே சூப்பரான பீச்சு. இந்த பீச்சோட இன்னொரு ஹைலைட் பார்த்தோம்னா இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தோம்னா வந்து சர்ஃபிங் வந்து டீச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து ரெகுலராக வந்து கிளாஸஸும் போகலாம், இல்லை ஒரு நாள் வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரியும் எடுத்துக்கலாம். பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பீச்சுக்கு வரலாம். நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தோம்னா வந்து க்ரொக்கடைல் பேங்க் வந்திருக்கோம். இது வந்து சென்னை ECR-ல இருக்கு. அடல்ட்க்கு வந்து 100 ரூபீஸ், கிட்ஸ்க்கு வந்து 50 ரூபீஸ், 3 இயர்ஸ் டு 10 இயர் கிட்ஸ்க்கு. மண்டே மட்டும் ஹாலிடே, மீதி எல்லா டேஸும் இருக்கும் 9 AM டு 5 PM. இதோட ஸ்பெஷாலிட்டியும் வந்து இந்த இடம் தான் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சது. சுற்றி பச்சை பசேல்னு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இதெல்லாம் குட்டி பசில்ஸ் மாதிரி, எத்தனை அனிமல்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியுது அந்த மாதிரி. இது வந்து க்ரொக்கடைல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தனித்தனி பாண்ட் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ எங்கே போனால் இந்த மாதிரி ஸ்னேக்ஸ் எல்லாமே வளர்க்குறாங்க, இதெல்லாமே நம்ம கண் கூட பார்க்க முடியும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆமை எல்லாமே வந்து இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியும். இது வந்து ஸ்டார்டர் டைஸ், கிட்ஸ் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க இந்த பிளேஸு. மியூசியம் போயிட்டு இருக்கோம். இது வந்து ECR மகாபலிபுரம்ல இருக்கு. ஸோ நான் லொகேஷன் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் பாருங்க. ஸோ நீங்கள் மகாபலிபுரம் ஏற்கனவே போயிருக்கீங்க, அந்த கோவில் எல்லாமே பார்த்துருக்கீங்கன்னா வந்து உங்களுக்கு இது பெஸ்ட் பிளேஸாக இருக்கும். ஸோ இது டேரிஃப் பார்த்தோம்னா வந்து இங்கேயே மொத்தமாக ஒரு 5 மியூசியம் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து ஆஃபர் ப்ரைஸாக 300 கொடுக்குறாங்க. ஸோ இது இவ்வளோ தூரம் வந்துட்டு எல்லாமே பார்த்தாலே நம்மளுக்கு வர்த்து தான். ஸோ இது வந்து மினரல் மியூசியம் சொல்லிட்டு அழகான சிற்பியில் செஞ்ச உருவங்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க. அடுத்தது இது வந்து சீஷல் மியூசியம். இதோட ஃபவுண்டர் பார்த்தோம்னா கே ராஜா முகமது அப்துல் கலாம் சாரோட அண்ணன் பையன்தான். அவர் வந்து ஒரு 40,000 அந்த மாதிரி ஸ்பீஷீஸ் வந்து கலெக்ட் பண்ணி அதை ஒரு எக்ஸிபிஷமாக வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் காட்டலாம், நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஸோ ஒரு சிப்பி சங்கில் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தோம்னா வந்து ஒரு அக்வாரியமும் வச்சுருந்தாங்க. அதில் வந்து நிறைய மீன் எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா வந்து கைட் மாதிரி வந்து என்னென்ன மீன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே சொல்கிறாங்க. இன்னொன்று இதில் ரொம்பவே கிட்ஸுக்கு பிடிச்சது பார்த்தோம்னா டைனோசர் மியூசியம். அதோட சவுண்ட் எஃபெக்ட்லாம் வச்சு அந்த மூமெண்ட் எல்லாமே பார்க்குறதுக்கு நிஜமாகவே வந்து ஒரு டைனோ பார்க்கில் இருக்க மாதிரியே வந்து நம்மளுக்கு நல்லா ஃபீல் கொடுக்கும். என்னோடய பசங்களுமே ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க இதை. ஸோ நல்ல ஒரு ஃபாரஸ்ட் எஃபெக்டில் வந்து இதெல்லாமே வந்து நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தது இதிலே பார்த்தோம்னா பேர்ல் மியூசியம்னு இருந்துச்சு. ஸோ மியூசியம் கூடயும் வந்து ஒரு மாயா பஜார்னு சொல்லிட்டு அந்த ஷெல்லில் செஞ்ச கிராஃப்ட்டு, பேர்லில் செஞ்ச ஜுவல்லரிஸ், அக்சசரிஸ் இதெல்லாமும் வந்து இருந்துச்சு. ஸோ நம்ம அந்த எக்ஸிபிஷன் பண்ணோம்னா கொஞ்சம் ஆஃபர் ப்ரைஸும் நம்மளுக்கு இதில் கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளோ நல்லா நம்ம என்ன நினச்சிட்டு இப்போ முத்துனா வந்து ரவுண்டாக இருக்கும் வெள்ளையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இங்கே வந்தோம்னா வந்து நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது. ஸோ குழந்தைங்க வந்து இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இருக்கும்னு பார்த்தோம்னா வந்து நம்ம தக்ஷிண சித்ராக்கு வந்திருக்கோம். ஸோ இது பார்த்தோம்னா சென்னை ECR-ல இருக்குது. MGM-க்கு பக்கத்தில் வந்து சங்கீதா ரெஸ்டாரண்ட் இருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அடல்ட்ஸ்க்கு வந்து 150 பர் ஹெட், கிட்ஸ் வந்து பிலோ 5 இயர்ஸ்க்கு வந்து கிடையாது. இதுவுமே வந்து நம்ம சென்னையில் பார்க்க வேண்டிய ஒரு யூனிக்கான பிளேஸு. ஸோ கண்டிப்பாக வந்து வர்த்து. நம்ம சவுத் இந்தியன் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் வந்து போர்ட்ரே பண்ணுற மாதிரி தான் இந்த தக்ஷின் சித்ரா மியூசியம் இருக்கும். ஸோ கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா இந்த மாதிரி ஊருங்களில் இருக்க வீடெல்லாம் எந்த மாதிரி இருக்கும், ஸோ அந்த வீட்டில் இருக்கவங்க வந்து என்னென்ன பொருள் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்ற வரைக்கும் வந்து அப்படியே ஒரு செட் மாதிரி வந்து அழகாக போர்ட்ரே பண்ணி வச்சுருப்பாங்க. வந்து ஒரு ஊருக்குள்ளே இருக்க ஃபீலே கொடுக்கும். இன்னும் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா இங்கே வரலாம். எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னும் பாட்ரி மேக்கிங் இதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து நிறையா எக்ஸிபிட்டும் பண்ணியிருக்காங்க. ஏதாச்சும் நம்ம வாங்கணுன்னாலும் வாங்கிக்கலாம். அது இல்லாமல் டெய்லி வந்து இங்கே கல்ச்சுரல்ஸும் நடக்குது. ரொம்பவே பெரிய பிளேஸ்ன்றதுனால இங்கே வந்து நம்ம மார்னிங் வந்தோம்னா நம்மளுக்கு ஈவினிங் வரைக்கும் இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ளவே வந்து நிறைய கேன்டீன்லாம் இருக்குது. அது இல்லாமல் வந்து நிறைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமும் வந்து நம்ம வாங்கணுன்னா வந்து வாங்கிக்கலாம். ஸோ எல்லாமே பார்க்குறதுக்கு கண்ணை கவர்ற மாதிரி அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து இவ்வளோ நேரம் வந்து நம்ம போகிற பிளேசஸ் பற்றிலாம் பார்த்தோம். ஸோ ஒரு அட்வென்ச்சர் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அட்வென்ச்சர் லவர்ஸ்க்கே பெஸ்ட் பிளேஸ் இது பேராமோட்டரிங்னு சொல்லிட்டு. இதோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே வந்தோம்னா இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸும் நம்மளால் ட்ரை பண்ண முடியும். ஸோ இதோட டாரிஃப் எல்லாமே வந்து இதில் இருக்குது. வேணும்னா வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க.
ஸோ இந்த பேராமோட்டரிங் சைட்டுக்கு போனோம்னா வந்து நம்ம கார் பார்க்கிங்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் போன டைம் வந்து ரெய்னி சீசன்றதுனால இந்த மாதிரி ஒரு வண்டி வச்சு கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ பீச் ரைடில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படின்ட்டு, இதே வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ அப்புறம் அந்த சைட்டுக்கு வந்துட்டோம்னா வந்து நம்ம இதுக்கு வந்து ஏற்கனவே புக் பண்ணிட்டு தான் வரணும். ஸோ வெப்சைட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ உங்களுக்கு கால் பண்ணி புக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை அனுப்புவாங்க. ஸோ டோட்டல் டைம் பார்த்தோம்னா 5 to 10 minutes தான், பட் வந்து நல்லா ஒரு வர்த்துங்க. எந்த அளவுக்கு நம்ம சி கிரவுண்ட் லெவல்லேருந்து மேலே இருக்கோம்னு பாருங்கள். கொஞ்சம் பார்க்க பயமாக தான் இருந்துச்சு, பட் இறங்கும்போது இந்த ஏரியல் வியூலாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதுக்கு வந்து ஒரு பர்சனுக்கு பார்த்தோம்னா 3000 சார்ஜு. ஸோ அது இல்லாமல் அந்த வர வழி வந்து சரியில்லாததுனால அதுக்கு வந்து ஒரு 500 ஆகுது. ஸோ 3500 ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பிளான் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து போட்டிங் பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம முதலேருக்கு போனால் வந்து ஒரு 100 kilometers ட்ராவல் பண்ணி போகணும். ஸோ அதெல்லாம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நம்ம முட்டுக்காடு போட் ஹவுஸ்க்கு வரலாம். ஸோ இதோட டிராரிஃபும் வந்து போட்டை பொறுத்து பர்சன்ஸை பொறுத்து வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். கோவில் 5:30 மினிமம் பீச்சுக்கு போவோம், அப்புறம் வேற என்னென்ன முடியுதோ பார்க்கலாம் வாங்க. 15 இயர்ஸ் பிலோ கிட்ஸ்க்கு வந்து டிக்கெட்ஸ் கிடையாது, அடல்ட்டுக்கு வந்து ஒருத்தருக்கு 40 rupees. இதை நம்ம பார்க்க போகிறது வந்து மகாபலிபுரம். இங்கே வந்து கடற்கரை கோவில், இன்னும் நிறைய இடங்கள் எல்லாமே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு இருக்குது. இது எல்லாமே விட இங்கே ரொம்பவே ஷாப்பிங் வந்து ரொம்ப ஃபேமஸ். இது எல்லாமே வந்து தேங்காய் ஓடு சிற்பி அதெல்லாம் வச்சு அவங்களே வந்து கையால் நெய்கிற பேகு. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம சென்னையில் விட இந்த இடத்துல வந்து ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸில் கிடைக்கும் கிட்ஸுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே. ஸோ அப்புறம் பீச்னாலே ஒரு தனி அழகு தான், ஒரு ஒரு பீச்சும் ஒரு ஒரு அழகு. நான் பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே யோசிப்பேன் பீச் தானேன்னு சொல்லிட்டு, பட் அந்தந்த பீச்சை போய் என்ஜாய் பண்ணும்போது தான் தெரியும் ஒன்னொன்றுக்கு ஒரு தனி ஃபீல் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஹார்ஸ் ரைடிங் பண்ணலாம். இங்கே இன்னொன்று பார்த்தோம்னா வந்து இந்த லெதர் ஸ்லிப்பர்ஸும் ஃபேமஸ். டிசைன்ஸ் பார்த்தா கம்மியாக தான் இருக்கும், பட் வந்து நல்லா யூனிக்காக குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அது இல்லாமல் இந்த மாதிரி பாசிமணி இந்த மாதிரி இல்லாமல் நம்ம வாங்கலாம், மாடர்ன் ட்ரெஸ் வேர் பண்ண ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது இந்த மாதிரி 5:30 கோவில் அது, இதையும் வந்து நம்மளால் சுற்றி பார்க்க முடியும். ஒரு அரை நாள் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா போதும், காலையில் ஏர்லி மார்னிங் கிளம்பி வந்துட்டோம்னா ஆஃப்டர்நூன் லஞ்சோட லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்புற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னும் நீங்கள் ஸ்டே பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி நிறைய சிலைகள் கைவினை பொருட்கள் இதெல்லாமே இந்த இடத்துல வந்து நம்மளால் கம்மி ரேஞ்சில் வாங்க முடியும். இதில் வந்து நம்மளை பாதுகாக்கணும்னு நினச்சோம்னா இந்த மாதிரி ஹேட்ஸ் எல்லாமே வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங்காக வந்தாலுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், பட் நீங்கள் தங்குற மாதிரி வந்தீங்கன்னா ஈவினிங்காக வரலாம். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து அர்ஜுனன் தபசு. இதெல்லாமே புடைப்பு சிற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே கல்லில் வந்து இதெல்லாமே வந்து குடஞ்சி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து பயங்கர வரலாற்று சிறப்புமிக்க கதைகள் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி இப்போ நான் காமிச்ச எல்லா வீடியோஸுமே வந்து விரிவாக நீங்கள் பார்க்கணும், அதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் ஈஸியாரில் பிளேஸ் இருக்குன்னா கண்டிப்பாக இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. நான் வந்து சிலதை மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது இல்லாமல் நீங்கள் பட்ஜெட்டாக வேணும், இதெல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நான் பட்ஜெட் பிளேசஸ் வீடியோவும் தனியாகவே கொடுத்துருக்கேன், அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ கானே பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.